பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு பதிவு. நீங்க தினமும் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களே உணர்வீர்கள். எப்படி அப்படின்னா, நான் நிறைய விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறேன், எனக்கு எதுவுமே வழி பிறக்கலை. நான் நிறைய தேடுறேன், பிரபஞ்சத்தில் நிறைய நான் தேடின்னு இருக்கிறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் நிறைய வந்து பார்க்கறேன், எப்படியாவது எனக்கு கிடைக்குமா அப்படின் மாதிரி, அதுவும் கிடைக்கல. நான் என்ன செய்வது? கோவிலுக்கு போனேன், நிறைய பரிகாரம் பண்ணேன், தவம் இருந்தேன், பேசாமல் இருந்தேன், உற்று பார்த்தேன், நோக்கி பார்த்தேன், வர்மாவை ஃபாலோ பண்ணேன், கர்மா விலகமா கர்ம வினை தீருமானு வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணேன், எதுவுமே எனக்கு கை கொடலை அப்படின்னு நிறைய பேருடைய கேள்விக்குறி. கவலையை விடுங்க, ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சித்தரை பற்றி தான் உங்களுக்கு நான் ரகசியமாக சொல்கிறான் இருக்கிறேன். இதை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவர் உங்களோட பேசுவார், உங்களை தொடுவார், உங்களை உணர்த்துவார், உங்களை வழிநடத்துவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். என்ன செய்யணும்? பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நம்ம ஏற்றுக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த ஃபாலோ பண்ணணும். நமக்கு ஒரே ஒரு அகல் விளக்கு, ஆக்னேய சக்கரத்துக்கு நேராக டச் ஆகிற மாதிரி ஒரு விளக்கு, ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், ஒரு அரை அடியும் ஒரு அடியும் வச்சுங்க, நல்லா நிமிந்து உட்காருங்க. அந்த விளக்கு மட்டுமே இந்த ஒளியை டச் பண்ணணும், அந்த ஒளியால் ஆக்னேயை டச் பண்ணணும். அதேமாதிரி ஃபாலோ பண்ணிட்டு உக்காந்துட்டு இந்த சித்தருடைய அவரை கூப்பிடுங்க, ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக. இந்த வார்த்தை தவறுனு எந்த வார்த்தையும் சொல்ல தவறு. உங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணும், பதவி வேணும், ஆடம்பரமான வாழ்க்கை வேணும், குழந்தை பாக்கியம்னா குழந்தை வேணும்னு, திருமணம் நடக்கலைன்னா திருமணம் நடக்கணும் அப்படின்னு நிறைய தடைகளை நான் தகர்ந்தறிய வேண்டும். தேவைகள் எனக்கு அதிகமாக இருக்கிறது, எனக்கு வழிகாட்டிய ஒரு குரு தேவை அப்படின் மாதிரி ஒரே ஒரு பேஸு, குருவர்கள் இருந்தால் திருவர்கள் கிட்டும். உங்களுக்கு கரெக்டான ஒரு குரு அமைஞ்சிட்டார் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் வந்து படிப்படியாக முன்னேறுவீங்க. அந்த குரு எங்கே இருக்கிறாரு, எந்த வடிவில் இருக்கிறாரு, எந்த உருவத்தில் இருக்கிறாரு, எந்த நாட்டில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தேடின்னு இருக்கிறோம். ஆல்ரெடி 18 சித்தரில் ஒரு சித்தரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாவே அவருடைய எல்லா விஷயமும் கிடைக்கும். இந்த மெத்தேடு கேலக்கிய சித்தர் மட்டுமே நான் சொல்லலை, 18 சித்தரில் உங்களுக்கு என்ன சித்தர் பிடிக்குமோ அந்த சித்தருடைய வார்த்தையே நீங்கள் சொன்னீங்கன்னா போகும். அகத்தியா அகத்தீஸ்வராயே நமக, நமக அகத்தியரே நமக, அகத்தியரே நமக, நமக அப்படியே வந்து நிமிந்து உட்காந்துட்டு உங்களுக்கு எந்த எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்கிறேன், ஏன்னா ஒரு சிலருக்குலாம் உடனுக்குடனே டச் ஆகி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உடனே சொல்கிறாங்க, குருஜி நீ சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ண, என்னை ஏதோ தொடர்ற மாதிரி ஒரு உணர்வு, எனக்கு ஏதோ வழிகட்டுற மாதிரி ஒரு உணர்வு, என் வாழ்க்கையை மாற்றிட்டார் ஒரு உணர்வு அப்படின் மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கை மாற்ற வேண்டுமா, மாற்றப்பட வேண்டுமா, வாழ்க்கையில் நீங்கள் தெளிவு வேண்டுமா, மனக்குழப்பத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமா, பணப்பிரச்சனையிலிருந்து தீர்க்கப்பட வேண்டுமா, கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு காண வேண்டுமா, நோயிலிருந்து விடுதலையாக வேண்டுமா, எண்ணற்ற குழப்பங்களிலிருந்து விடுதலையாகனா ஒரே ஒரு பேஸ், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். என்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், எந்த நாளில் ஃபாலோ பண்ணணும், இதுதானே நமக்கு குழப்பம். நீங்கள் எந்த நாள் சிறப்புன்னு நினைக்கிறீங்க அந்த நாள்லேயே சிறப்பாக செய்யுங்க. யார் ஒருவர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையே நீ மாறுவதை நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நான் எழுந்துட்டு இருக்கிறேன்,
என்னுடைய வாழ்க்கை ஏதோ வந்து ஒரு ரூட்டில் போயின்னு இருக்குது அப்படின் மாதிரி. ஆனால் பாரு, நான் சூரியன் வந்து உதிச்சு நான் 10 மணிக்கு தான் எழுந்துக்கிறேன், நான் வந்து இந்த நைட்டு வேலை செஞ்சேன், நான் அந்த வேலை செஞ்சேன், நான் அப்படி தான் எழுந்துக்கினா, அவங்க வாழ்க்கை எல்லாமே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க அப்படின் மாதிரி. அவசியம் உங்கள் வீடை சரி செய்யுங்க. உங்கள் வாசு தான் வாழ்க்கையை மாற்றும், வாசு தான், அவ்வளோதான். நிறைய பேர் வாசு சொல்கிறதுக்காக யூடியூப்பில் சொல்லிருக்கிறாங்க, நிறைய பேர் வீட்டையே வந்து பார்த்துருக்குறாங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் பூஜை ரூம் சரியில்லைனா, பூஜை ரூம்னால் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ். அந்த இடத்துல இல்லாமல் நீங்கள் இருந்தாவே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக கடவுள் அந்த வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தை தரமாட்டார். அவர் வந்தாதானே எல்லாத்தையும் தர முடியும். வர வழியே நம்ம ஆளுங்க அடைச்சி போட்டுட்டு நமக்கு ரூமை ரெடி பண்ணிடுறாங்க. நம்ம ஆளுங்க நமக்கு தேவையான சங்கீதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீடு 100% வாசல் இருந்தாலும், 50% வாசத்தோடு இருந்தாலும் கூட சூப்பராக இருப்பீங்க அப்படின் மாதிரி தான் என்னுடைய மெத்தேட். ஏன்னா யார் வீடும் வந்து 100% நடத்த முடியாது. 100% இல்லவே இல்லை. அப்போ தண்ணீர் வந்து அவங்க ஏன் வந்து கோவிலுக்கு போகிறாங்க, அவங்க ஏன் வந்து ஜாதகத்தை கேட்குறாங்க, அவங்களுக்கு ஏன் வந்து நேரம் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, நாட் சரியில்லை, நான் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின் மாதிரி கவலை விடுங்க. பழைய கோவிலை தேடி ஓடி பார்த்து பற்றோடு ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராக ஆடிங்க, சுபிச்சமாக ஆடிங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போட்டுங்க. நமக்கு தேவையானது ஒரு அகல் விளக்கு, பியூர் நெய்யாக இருந்தால் நல்லது இல்லையா, நல்லெண்ணெய் தான், நல்லதை செய்யும் நல்லெண்ணெய். ஒரே ஒரு தீபம், அதுவும் ஆகுனை சக்கரத்தில் அந்த தீப ஒளி படுற மாதிரி அந்த டிஸ்டன்ஸில் வச்சுங்க. வச்சுட்டு அதை வந்து நீங்கள் உறுத்து கண்ணு பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் உங்கள் ஆகுனையில் அதை டச் பண்ணிக்கினே இருக்கும், அந்த ஒளி வந்து அதில் அப்படியே பட்டுக்கினே இருக்கணும். ஏன்னா 3வது கண் திறந்தாவே நீங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு யாரும் வழிநடத்த தேவையில்லை. நீ எது நல்லது நினைக்கிறீங்களோ அதுவே நல்லதாக இருக்கும், எது கெட்டது நினைக்கிற அதுவே கெட்டதாக இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸும் காண்பிக்கப்படும், திரை விளக்கப்படும் உடனே. ஆனால் வேலைக்கு சச்சர கொஞ்சம் அப்படியே வழிபடுங்க. ஏன் அப்படின்னா அவருடைய ப்ராசஸ்லாம் வேறு. அந்த விளக்கை பார்த்துட்டு பச்சைக்கற்பூரம் இருந்துச்சுன்னா ஒன்றும் நல்லது, கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா நிமிந்து உட்காருங்க. ஏன்னா நிமிந்து உட்காந்தால் தான் 7 சக்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மூலாதாரத்திலேருந்து அப்படியே ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக அப்படியே நேரம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு தீபத்தை மட்டுமே உற்று நோக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஒளி 3வது சக்கரத்தில் ஆக்னேய சக்கரத்தில் வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். ஆக்னேய சக்கரத்தில் வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். 3வது கண் திறப்பதற்கு இது ஒரு வழிகாட்டி. இதை நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் உங்களால் உட்கார முடியுமோ. ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க, நான் 1.5 மணி நேரமாக சொல்லட்டோமா, 1 மணி நேரம் சொல்லட்டோமா, 108 டைமே சொல்லட்டோமா, இல்லை 1008 முறை உருவ போடட்டோமா அப்படின் மாதிரி. ஏன்னா நம்ம ஆளுங்களாம் கத்த வித்தையாச்சே, அவரவருக்கு தெரிந்த வித்தையே அவரவர் பாணியில் அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்மளாம் கற்றுக்குட்டி தானே, கடல் பெருசு மீன் சிறுசு தானே. எவ்வளோ பெரிய வேலைனா சின்ன அப்படியே குட்டியாக இருந்தால் பெருசாக வளரும் இல்லையா. அதனால் நீங்கள் மீனாக இருங்க, பெரிய கடலை நீந்துங்க, பெருசாக அவங்க சூப்பராக சுபிச்சமாக ஆகிடுங்க. ஆனால் டெய்லி சொல்லுங்க, உங்கள் பிரச்சனையை சரி செய்வதற்காக அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார். நீங்கள் பிரச்சனையை சரி செய்ய முடியாது, ஏன்னா ஆல்ரெடி விதிக்கப்பட்ட பலாபலனை நீங்கள் அனுபவிச்சே தீர வேண்டும் ஒரு விதியில் நம்ம வந்துட்டுருக்குறோம். அது கர்மமாக இருக்கலாம், அது எது ஒன்றாலும் இருக்கலாம். அதை சரி செய்யணும் அப்படின்னா குருவர் இருக்கணும். குருவர் இருந்தால் திருவருள் கிட்டும். அது கிட்டுச்சுன்னா எல்லாமே சௌகரியம் எல்லாமே கிடைக்கும். அந்த குருவை பற்றி பின்பற்றணும் இல்லையா. நிறைய மகான் இருக்கிறாங்க, நிறைய ரிஷிகள் இருக்கிறாங்க, நிறைய வந்து ப்ராசஸ்கள் இருக்கு, ஓடிகிட்டு அவரவர் கத்த வித்தையை அவரவர் பாடியில் அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏன்னா ஜோதி ஜோதி அருப்பெரும் ஜோதி சொன்ன வள்ளலாரை ஞாபகப்படுத்துங்க, ஜோதியிலே இறைவனை காணலாம்.
ஜோதியால சுபிட்சமாகலாம். ஜோதியினுடைய ஒளியால உங்களுடைய மூன்றாம் கண் திறந்தாவே, ஏன்னா நான கண் திறந்தாவே நீங்க தாங்க நாணி. இதுக்கு தாங்க நம்ம அலையிறோம் காடு மேடு மலை. என்னது குடும்பத்தையே உதறி தள்ளிவிட்டு நான் கடவுளை காணப்போகிறேன், நான் வந்து அதை செய்யறேன் இதை செய்யறேன்னா மனசே சரியில்லாமல் நீங்க போயிட்டு மந்திரம் படிச்சா எப்படிங்க சக்சஸ் ஆகும்? எல்லாமே வந்து பூர்த்தியாக்கப்படலை. நீ வந்தீங்க இந்த கர்மாவில் வந்துட்டீங்க, வந்துட்ட பிறகு இன்னார் தான் மனைவி இன்னார் தான் குழந்தை அந்த கர்மாவிலே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த கர்மாவிலேருந்து கடவுள் உங்களை அப்படியே பிரிப்பார், பிரித்து ஃபாலோ பண்ணி மேஞ்சி கிஞ்சி எல்லாமே எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை தான் லைஃப். இதுதான் சக்சஸ், இதுதான் தெரப்பி. அனாட்டமி தெரப்பி மாதிரி உடற்கூறுவுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ மனக்குருவுக்கு ப்ராசஸ் பண்ணுறது தான் லைஃப் சக்சஸ் தெரப்பி. அவசியம் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்சஸ் தெரப்பின்னு அடித்தாவே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வைங்க, நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஒரு ட்ரிப்ஸான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிறாங்க சாமி ஏன் முன்ன மாதிரி உங்களுக்கு வீடியோ வரலனே, ஏன் நான் அறியேன் அவ்வளோதான். எனக்கு வந்து ஏன்னா நெட்டும் தெரியாது, அது பிரபஞ்சத்தை நான் நம்புகிறேன், பிரபஞ்சம் வேலை செய்யுது அப்படி மாதிரி நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது பிரபஞ்சத்துக்களே விடுறேன், அது அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. கனெக்ஷன் அதோடையவா எனக்கு கனெக்ஷன், நான் உள்ளே போயிட்டு மாடி போய் பண்ணிவிட்டு அல்காரிதம் என்ன வேலை செய்யுது, கூகுளில் ஏன் இப்படி ஃபால்ட் ஆகுது, ஏன் வந்து அதெல்லாம் டைம் வேணாங்க. பார்த்தா அது நேரம் கிடைச்சா வீடியோ பார்க்க போகிறாங்க, நல்ல நேரம் வந்துச்சுன்னா. சப்போஸ் நேரம் செட் ஆகல அப்படின்னா கண்ட கண்ட வீடியோ பார்த்துட்டு அந்த கண்ட கண்டவுடைய விஷயம் எல்லாம் உள்வாங்கிட்டு கண்ட கண்ட மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா, வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆக வேண்டுமா, வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டுமா, உங்களுக்கு என்ன தேவை, அனைத்தையும் ஒரு தரக்கூடிய ஒரு மகானுடைய ஒரு ப்ராசஸ் தான் கேலக்கேசத்தினுடைய ஒரு ரகசியத்தை சொல்கிறவங்களுக்கு. ஒரு விளக்கு இருந்தால் போதும், அதுக்கு நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ பிரம்மபுத்திரத்தில் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் ஏற்றிட்டு உங்கள் வந்து ஆக்னேய சக்கரத்தில் படுற மாதிரினா அப்படியே கிட்ட வச்சுக்காது ஒரு டிசஸ், அது வந்து என்னென்னா அந்த ஒளி வந்து அதில் டச் ஆகினது தான் அது அப்படியே ப்ராசஸ் ஆகும். உடனே தந்துற ஜீபும்பாலாம் இல்லை, அவங்கவுங்களும் நிறைய பேர் வந்து தவத்தில் இருக்கிறாங்க, கத்த வித்தையை ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க, நாடி நரம்பெல்லாம் ஒடுங்கி போயிட்டு சாப்பாடு இல்லாமல் மழையிலையும் வெயிலையும் அலைஞ்ச ஒரு கத்த ரகசியத்தை தான் மூடி மறைச்சி வச்ச ரகசியத்தை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறேன். ஃபாலோ பண்ணிவிட்டு உனக்கு எந்த சித்தர் பிடிக்கும், 18 சித்தரில் நீ யாரை காணும்னு நினைக்கிறீங்க? முருகனை வந்து கண்ணாடியிலே கண்டவர் தான் வரலாறு, பாம்பன் சாமிகளாம் அப்படியே அதனுடைய வார்த்தை சொல்ல 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 முருகனுடைய காட்சி கண்டவர் தான் பாம்பன் சாமிகள். அதே மாதிரி நீங்கள் வந்து காட்சி காணணும், நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக எத்தனை முறை உன்னால் சொல்லலாம், எத்தனை நாட்கள் உன்னால் சொல்லலாம், நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை மாறுவது நீங்களே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, நீங்களே கமெண்ட்ஸில் போடுவீங்க அப்படின்னு இந்த எபிசோடு முடிக்கிறேன். எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நல்லா இருக்கணும், நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அப்படியே ஆசீர்வதிக்கணும், வழி நடத்தணும் அப்படின் மாதிரி வேண்டி எபிசோடு முடிக்கிறேன். ஹரி ஓம் தத்தத் நமச்சிவாயும் நமச்சிவாயும் நமச்சிவாயும்.